ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்த பகவத்கீதாவில் உள்ள அந்த கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. முன்னாடி என்ன பார்த்தோம், அதாவது இந்த மனம் இல்லாத இந்த புத்தி யோகான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த புத்தி யோகாவில் மனம் வந்து ஒர்க் ஆகாது. அந்த மனம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் புத்தி யோகான்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அப்போ கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனர் வந்து டவுட் கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, சரி இப்போ புத்தி இருக்குது, புத்தி யோகாவில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு உணர்ந்த ஒரு ஆள் மனம் இல்லாமல் உயிரோடு இருக்கணும்னா இந்த வாழ்க்கை இந்த பூமியில் வாழும்போது எப்படி இருக்கும் அவர் யோசித்து பார்க்குறாரு அர்ஜுனன். அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எப்படி பேசுவார், அவர் வந்து எப்படி உட்காருவார், அவர் எப்படி நடப்பார். ஸோ அர்ஜுனர் கேட்கக்கூடியது வந்து இந்த என்ன சொல்வது, அந்த இந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு உயர்ந்த நிலை இல்லைன்னா தன்னை உணர்ந்த நிலை, அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை அந்த ஜீவன் முக்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி என்ன நிலையில் இருப்பாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து இந்த சாப்டரில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இப்போ நமக்கு வந்து இப்போ ஸ்னோ பனியை பார்க்காத ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, பனி எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பனி வந்து வெள்ளையாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும், உப்பு மாதிரி கீழே கிடக்கும், அந்த மாதிரி பறந்து வரும் மேலேருந்து, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறோம், அவருக்கு பனின்னா என்னென்னு தெரியாது, ஸ்னோ தெரியாது. அவருக்கு என்னதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி இதை மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாததை வந்து புரிய வைப்போம் அப்படின்னா. அதே லாஜிக் தான் இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனனுக்கு அந்த தெய்வீக நிலையை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, நம்ம சாதா மனுஷங்க இருக்கிறோம் இல்லையா, இந்த மனுஷங்களுக்கு என்ன புரியுமோ அந்த நிலையில் இருந்து அந்த தெய்வீக நிலை வந்து இல்லைன்னா அதில் அதை எப்படி அடைகிறதுக்கு இல்லைன்னா அதை இந்த சாதா நிலைக்கும் அந்த தெய்வீக நிலைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அர்ஜுனனுக்கு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த சாதா நிலையில் நம்ம இருக்கிறோம், இப்போது இந்த சுயநலமான எல்லா ஆசைகளும் போயாச்சுன்னா எப்படி இருக்கும், முதல் பாயிண்ட்டு சுயநலமான எல்லா விதமான ஆசைகளும் துறந்து இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்ணு மூக்கு காது, அந்த புலன்கள் வந்து எதுக்க பின்னாடியுமே ஆசைப்பட்டு போகாமல் இந்த புலன்கள் தான் வந்து இந்த மைண்டை வந்து கெடுக்கக்கூடியது. மைண்டுன்னா என்ன சொல்கிறது, எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுதுன்னா, இந்த புலன்கள் மூலமாக இந்த புலன்கள் ட்ரிகர் பண்ணி இந்த வந்து எண்ணங்கள் தோன்றுது. ஸோ இந்த புலன்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி போகாமல் கண்ட்ரோலாக இருந்து தனக்குள்ளாலேயே நிம்மதியாக திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, முதல்ல சுயநலமற்ற ஒரு நிலை, ஏன்னா ஆசைகள் வந்து எல்லாமே சுயநலமான ஆசைகள் தான். முதல்ல பார்த்துருக்குறோம், நான் என்னுடைய எனக்கு இதை வச்சு தான் என்ன சொல்கிறது நம்முடைய ஆசைகள் எல்லாமே வரும். இப்போ ரோட்டில் ஒரு ஆள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை வருமா, வராது. இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் காசு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை வருமா, நிறைய பேருக்கு வரும்.
சரியா? அவங்களெல்லாம் வந்து வராதுன்னு நான் சொல்லலை, அதெல்லாம் வந்து நல்ல நல்ல பண்புகள். ஸோ அந்த மாதிரி அசௌகரியமா, இது ஜென்ரலாக நான் என்னுடைய எனக்கு அந்த ஆசைகள், இந்த இந்த நான் என்னுடைய எனக்கு இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆசைகளை நம்ம வந்து இல்லாமல் இருந்தாச்சுன்னா அந்த நிலையில் இந்த ஜீவன் முக்தி அடைஞ்ச ஆளோட நிலையில் கம்பேர் பண்ணுறாரு. அடுத்தது, எவருடைய மனம் துன்பத்தில் தள்ளாடாமல் இருக்கின்றதோ, எவனொருவன் ஆசைகளுக்கு பின்னாடி என்ன சொல்ற சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி போகாமல் இருக்கிறானோ, யார் ஒருவன் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பயம் இல்லாமல் கோபம் இல்லாமல் இருக்கிறானோ, அவனுடைய புத்தி வந்து ஸ்டெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரொம்ப துக்கத்துலேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்டெடியாக இருக்கிறது ஒன்று, சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி மைண்டை வந்து விடாமல் இருக்கிறது, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, பயம் இல்லாமல் இருக்கிறது, கோபம் இல்லாமல் இருக்கிறது. இப்போது இதெல்லாம் வந்து என்னதுன்னு நம்ம பார்க்கணும். அட்டாச்மெண்ட் எதுலேருந்து வருது? இந்த நான், பாசம். பாசம் வந்து எப்படி வருது? நான், முதல்ல நான் இருக்கிறேன், என்னுடைய வீடு, என்னுடைய வீடுக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், என்னுடைய காருக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ரோட்டில் எவ்வளோ வீடு இருக்குது, அந்த வீட்டிலலாம் வந்து நமக்கு ஆசை வருமா? ஆசை வரும், என்ன சொல்கிறது, அந்த அட்டாச்மெண்ட் வருமா? வராது. ஏன்? அந்த வீடு எனக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ நான், என்னுடைய எனக்கு, அதான் மெயினாக வந்து இந்த மூணு தான் இது. அடுத்தது, சுகங்களுக்கு பின்னாடி போகாமல் இருக்கிறது. சுகங்களுக்கு பின்னாடின்னா, சுகம் வந்து நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுறோம், அந்த பொருள், இப்போ நம்ம வந்து இந்த ஐந்து புலன்கள் இருக்குது இல்லையா, இந்த ஐந்து புலன்கள் வந்து நமக்கு உலகத்தில் பார்க்கக்கூடியதை, மெசேஜை வந்து மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. யார் அனுபவிக்கிறா? ஒரு சுகம், ஒரு லட்டு சாப்பிட்றோம், டேஸ்ட் சுவைக்கிறோம், இந்த சுவையை யார் அனுபவிக்கிறா? நான். அப்படித்தானே? உள்ளால் அந்த டிவைன் கான்ஷியஸ்னு சொல்கிறது, டிவைன் கான்ஷியஸ்னால் என்ன, அந்த முக்தி அடைந்த நிலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலையில் இந்த போதம் மட்டும் தனியாக இருக்குது. இந்த அனுபவிக்கிறது அது இது எல்லாமே நடக்கக்கூடியது வந்து மைண்டில் தான். ஸோ அதனால் இந்த ஆத்துமாவில் எதுவுமே போய் ஒட்டாது. இந்த ஆத்மாக கூடால மைண்டு இருக்கும்போது இந்த ஆத்மா இதை அனுபவிக்கிறது போல இருக்கும். இந்த ஆத்மாவிலேருந்து எப்போ இந்த மனம் பிரியுதோ அப்போ இந்த ஆத்மா வந்து தனியாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடியது அந்த நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது பேசிக்காக வந்து சொல்கிறது மைண்ட் இல்லாமல் இருக்கிறது ஒன்று, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது முதல்ல பார்த்தோம், பயம் இல்லாமல் இருக்கிறது, கோபம், பயம் கோபம்லாம் என்ன, எமோஷன்ஸ். எமோஷன்ஸ்னால் நம்ம பார்க்கக்கூடிய புலன்கள் வழியாக பார்க்குறோம், இந்த பார்க்கும்போது இந்த புலன்கள் ஒரு மெசேஜை நமக்கு மைண்டுக்குள்ளால் கொண்டு வருது, அதை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது ஏற்கனவே, அந்த ஐடியா ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குது, அந்த தோன்றுகிற எண்ணம் வந்து ஒரு ஃபீலிங்கை நமக்கு உண்டு பண்ணுது, ஒரு எமோஷனை உண்டு பண்ணுது. அந்த எமோஷன் தான் இந்த லவ், பயம், கோபம், எரிச்சல், இது எல்லாமே வந்து எமோஷன்ஸ். சரியா? இதை தோற்றுவிக்கக்கூடியது வந்து எண்ணங்கள் தான். ஸோ என்ன சொல்கிற வர்றாருன்னா, ஸ்டெடியாக இருக்கணும்,
சுகங்களுக்கு பின்னாடி போகாமல் இருப்பாங்க, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க, நான் அந்த லிங்க் இல்லாமல் இருக்கும், எமோஷன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. யார் இது? வந்து இந்த ஜீவன் முக்தி அடைந்த ஆட்கள். ஜீவன் முக்தின்னு நான் சொல்கிறதோட ரீசன் என்னென்னா, இதில் இந்த நிலையை அடைந்து கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா போதும், அதை பற்றி என்ன சொல்ல வாழ்நாள் ஃபுல்லாக பேசலாம். சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நம்ம நார்மல் நிலைக்கு வந்துடுவோம். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ திருப்பி இந்த நிலைமைக்கு, ஆர்டினரி நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா, வந்துட்டு அதை பற்றி பேசுகிறோம். இப்போ நான் பேசும்போது எனக்கு மைண்ட் இருக்குது, நான் அந்த எண்ணம் இருக்குது, நான் ரமேஷ் அந்த போதம் இருக்குது. இது வந்து சாதாரண நிலையிலேருந்து பேசுகிறது. இப்போ கிருஷ்ணர் யாரை சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா, ஜீவன் முக்தி அடைந்த ஆட்கள். ஜீவன் முக்தினா நான் உயிரோடு இருக்கும்போது அந்த ஃபைனல் கோலை அடைந்த ஆட்கள். அவங்க இந்த உலகத்துலேயும் இருப்பாங்க. அவங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த கர்மங்கள் இல்லைனா கர்மா வந்து போய் ஒட்டாது. அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனால் இந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறதுனால கர்மா வந்து அவங்கள்ட்ட போய் ஒட்டாது, அவங்க அப்படியே இருப்பாங்க. இந்த உடம்பு எப்போ வந்து வயசாகி அழியுதோ, வயசாகியோ நோய் வந்தோ, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அழியும்போது அந்த ஆத்மா தனியாக அது அப்படியே கடவுள்கிட்ட இருக்கும். அது என்ன, அந்த ஜீவன் முக்தினாலே அது ஒரு கடவுள் நிலை. அந்த நிலையிலேருந்து அது அப்படியே இருந்துகிட்ருக்கும், எங்கேயும் போக போகிறது கிடையாது, அது அப்படியே இருக்கும், உடம்பு அழிந்து விடும். ஸோ அந்த வித்தியாசம் தெரியணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லா நிலையிலும் ஒரு பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். நல்ல ஜாஸ்தியான பணம் வருதுன்னு சொன்னாலும், இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைமை ஆக போகுதுன்னு சொன்னாலும், ஸ்டெடியாக அதே நிலையில் இருப்பாங்க. அந்த ஆட்கள் வந்து இந்த புத்தி யோகாவில், புத்தி யோகா அடைந்த ஆள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்ததாட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த புலன்களை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா இந்த புலன்கள் மூலமாக தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் உரையாடிட்டுருக்குறோம். எவனோ ஒருவன் இந்த ஆமை வந்து இந்த தலையை கை கால்லாம் வந்து அதுக்கு தோடுக்குள்ளால் ஏதாவது டேஞ்சராக பார்த்தா சுருக்கும் இல்லையா, அதே மாதிரி எவனோ ஒருவன் இந்த புலன்களை அந்த வெளியில் உள்ள பொருட்களுக்கு கிட்ட இருந்து உள்ள எவனோ ஒருத்த உள்ள அவன் ஈஸியாக அந்த புலன்களை சுருக்க முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த நிலையில் அது யார் வந்து அதை மாதிரியெல்லாம் பண்ண முடியும்னா, இந்த நிலையில் இருக்கிறவங்களால தான் அதை மாதிரி பண்ண முடியும். ஏன்னா லட்டு இருக்கும், லட்டு இருக்குது அவ்வளோதான், அதை சாப்பிட்ணுன்னே ஆசை இருக்காது. நமக்கு வந்து சாப்பிட்ணுன் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து அதை சாப்பிட்ணுன்னே ஆசை இருக்காது. ஏன், அந்த புலன்கள் வந்து வேலை செய்யலை, மைண்டு எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலை, லட்டு இருக்குது, கண் இருக்குது, பார்க்குறாங்க, லட்டு இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது, இப்போ அந்த நிலையில் அடையக்கூடிய அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, இப்போ நம்மெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாமே, அந்த நிலையை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்போ அப்படி உட்கார சொல்லியாச்சுன்னா, அவங்க வந்து என்ன லட்டை தொடாமல் இருந்துருவாங்க, கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஃபுல்லாகவே இருக்கலாம், ஆனால் அந்த ஆசை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது நமக்கு மைண்டுக்குள்ளால இருக்குது இல்லையா. இந்த ஜீவ முக்தி அடைந்த அந்த ஆட்களுக்கு இந்த ஆசை கூட இருக்காது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த புலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதாவது இந்த ஒரு படகு வந்து தண்ணியில் இருக்குது, மிதந்துட்டு இருக்குது, ஒரு பயங்கர காற்று வந்து அடித்தாச்சுன்னா அந்த படகை தள்ளிட்டு போயிடும் இல்லையா. அதே மாதிரி ஏதோ நம்ம உடம்புல உள்ள ஏதோ ஒரு புலன் போதும் நம்மளுடைய மைண்டை மொத்தமாக புரட்டி போடுறதுக்கு. ஸோ அதனால் நீ வந்து அந்த புலன்கள் வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா,
அது அந்த அந்த சீக்வன்ஸ் சொல்கிறாரு. எப்படி அதாவது புலன்கள் சொல் இப்போ சொன்னார், புலன்களுக்கும் இப்போ நம்ம புத்தியோகாவை பற்றியாக பேசிகிட்ருக்குறோம். அப்போ புலன்களுக்கும் புத்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, புலன்கள் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு ஒரு பொருள் வெளியிலே இருக்குது, அதை பார்க்குறோம் அப்படித்தானே. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, முதல்ல வந்து ஒரு பற்றுதல் தோணுது அந்த பொருளுக்கு மேலே. புலன்கள் மூலமாக பார்க்கும்போது முதல்ல தோன்றது ஒரு பற்று. அந்த பற்று அட்டாச்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த பற்று ஆசையை உண்டு பண்ணுகிறது. முதல்ல பற்று, பற்று எப்படி வருது, நான் என்னுடைய எனக்கு, அது ஒன்று. அந்த நான் என்னுடைய எனக்கு வந்து ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறது. அந்த ஆசையிலேருந்து கோபம் வருது. ஆசையிலேருந்து எப்படி கோபம் வரும், ஆசைன்னா என்ன, ஒரு எண்ணம் புரியுதுண்ணா. என்ன எண்ணம்னா, எனக்கு அது வேணும், அதுக்கு பேர் தான் ஆசை. அது இல்லாமல் ஆசை இருக்குமா, ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு அது வேணும், அதுக்கு பேர் தான் ஆசை. இல்லைன்னா என்னுடைய குடும்பத்துக்கு அது வேணும், எனக்கு இல்லைன்னா என்னுடைய, திரும்பவும் அதிலேயே தான் சுற்றி சுற்றி வருது. அந்த எனக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறது நம்மளால் அடைய முடியலைன்னா, ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, கார் வாங்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சேர்க்குறோம் காசு, சேர்த்துட்டு கடைசியில் ஏதோ ஒரு ரீசனால் கார் வாங்க முடியலை, ஒரு எரிச்சல் வரும் கொடுத்தனா, ஒரு எரிச்சல் வரும். ஏன்னா நம்மளுடைய ஆசையை நிறைவேற்ற முடியலை. அந்த எரிச்சல் வந்து கோபத்தை உண்டு பண்ணும். ஸோ அந்த கோபம் வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, ஜட்ஜ்மெண்ட்னா தீர்ப்பு, தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனோ பக்குவம் இருக்குது இல்லையா, இது நல்லது இது கெட்டது எல்லாருக்குமே தெரியும், நமக்குள்ளாலே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா. அந்த கெப்பாசிட்டியை இந்த கோபம் வந்து சீர்குலைக்கும். இந்த கொலை பண்ணுறவங்க எல்லாம் வந்து ஆத்திரத்துலலாம் கொலை பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு அது வாஸ்து பார்த்தாச்சுன்னா தெரியும், அவங்க எப்படி அவங்களோட வாக்கு மூலமெல்லாம் இருந்துகிட்டு இருந்தேன், டக்குன்னு கோபம் வந்துச்சுது, கோபத்தில் நான் அதை பண்ணிட்டேன். அது என்ன நடக்குதுன்னா, கோபத்தில் அவங்களுக்கு உள்ளால் ஒரு ஜட்ஜுன்னு சொன்னோம் இல்லையா, உள்ள அதாவது என்ன சொல்ல, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு மைண்டில் இருக்குது. அந்த நிலை வந்து, அந்த சமநிலை வந்து தெற்றும் இல்லைன்னா மாறும். அப்படி மாறும்போது நமக்கு ஏற்கனவே படித்து வச்சுருந்த நல்லது கெட்டதுன்னு எல்லாம் சொல்லி நமக்கு ஞாபகத்தில் இருக்குது இல்லையா, வீட்டில் சொல்லி தந்திருப்பாங்க, மற்றவங்கள வந்து துன்பப்படுத்தக்கூடாது அது இதுன்னு எல்லாம் நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. அந்த படித்து வச்சுருந்தது எல்லாமே மறக்கும், இல்லைன்னா அது வந்து லூசுத்தனமாக திங்க் பண்ண தோணும் அந்த டைமில். அப்படி நம்ம முன்னாடி படித்து வச்சுருந்ததெல்லாம் அது ஒரு மாதிரி மண்டை குழம்பும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த புத்தி, அதுக்கு மேலே தான் புத்தி இருக்குது, அந்த புத்தி வந்து அழியும். அந்த புத்தி என்னைக்கு அழியுதோ அப்போ ஒரு மனுஷனே அழியிறான். ஸோ இப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த புலன்களில் இருந்து இந்த புத்தி வரைக்கும் உள்ள லிங்கை வந்து சொல்கிறார். ஸோ திரும்பவும் இதெல்லாம் புத்தி அழியிறதுக்கு காரணம் வந்து புலன்கள். ஸோ அதனால் திரும்பவும் புலன்களில் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆன்மீகத்துக்கும் புலன்களுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தாச்சுன்னா, நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதனால்தான் நிறையா கட்டுப்பாடுகள், இந்த விரதம் அது இதுன்னு எல்லாம் பல கான்செப்ட் கொண்டு வர்றது இந்த ரீசனால் தான். இது வந்து கடவுளை அடைகிறதுக்காக அது மட்டும்னே கிடையாது. ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கணும்னா, டே டு டே லைஃப்பில் இருக்கணும், ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழணுன்னா, இது வந்து ஒரு ஃபிலாசபின்னு எடுத்துக்கலாம்.
இது இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியும். ஆனாலும் சயின்டிஃபிக்காக இதை எல்லாமே அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்களா? இது வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஃபிலாசபியாட்டு இதை எடுத்துருக்கிறாங்க நிறைய பேர். நம்மளும் எடுத்துக்கலாம் அதை. ஆனால் எவனொருவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி, முதல்ல புலன்களை சொன்னார், அடுத்தது அடுத்த ஸ்டெப்புக்கு வராரு. புலன்களுக்கு மேலே மைண்ட், மனம், யார் ஒரு ஆள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி விருப்பு வெறுப்பு அது ரெண்டுலேயுமே மாட்டாமல் இந்த புலன்களை யூஸ் பண்ண ஒருத்தன் படிக்கிறானோ அவனுக்கு தெய்வீக அனுகிரகம் கிடைக்கும். அதாவது எப்படின்னா, முதல்ல சொன்னது புலன்கள்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு, ரொம்ப விளையாடாத, ஏன்னா அது வந்து மொத்தமாக சீர்குலைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி உள்ளதுன்னு சொல்லியாச்சு. இனி அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்த புலன்களை யூஸ் பண்ணினாலும் யார் ஒரு ஆள் மைண்டு மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணி விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த புலன்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு தெய்வீக இதெல்லாம் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். விருப்பு அதாவது புலன்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லியாச்சு, மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாரு மைண்டு மூலமாக. இதில் உள்ள மெயின் பாயிண்ட் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த ஆளுக்கு தான் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அப்போ இந்த விருப்பு வெறுப்புக்கு அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. விருப்பு வெறுப்பு இல்லாமல்னு சொல்லியாச்சுன்னா எப்படி இருக்கும்? இதில் என்ன என்ன பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த விருப்பும் வெறுப்பும் திரும்பவும் எதை டிபெண்ட் பண்ணது? நான் அதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது. எனக்கு நான் என்னுடைய விருப்பம், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே நம்ம இந்த லாஜிக் அப்ளை பண்ணி தான் பண்ணுறோம். எவனொருவன் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோமோ, இப்போ குழந்தைக்கு பசிக்குது, நம்ம வந்து ஒரு அம்மா வந்து அடித்து பிடிச்சி ஓடி வந்து சமைப்பாங்க, ஏன், ஐயோ என்னுடைய குழந்தைக்கு பசிக்குது அப்படித்தானே. ஒரு அம்மாட்ட போய் வந்துட்டு குழந்தைக்கு பசிக்குது, ஆ சாப்பாடு, ஜஸ்ட் சாப்பாடு பண்ணணும் அப்படின்னு பண்ணியாச்சுன்னா அது என்ன சொல்கிறது, சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்களால மைண்டு வந்து அவங்களுடைய மனம் வந்து அதை அந்த நான் சொல்கிற மாதிரியே ஏற்றுக்கொள்ளுமா? கஷ்டம். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அந்த மாதிரிலாம் போகாமல் ஸ்டெடியாக மைண்டை ஸ்டெடியாக வச்சுட்டு இந்த புலன்களை யூஸ் பண்ணும்போது தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு போயாச்சுனாலே கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால் ஒரு சமாதானம் வரும். சமாதானம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து மைண்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, புலன்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஆள் வந்து ஒரு இந்த புத்தி யோகான்னு சொன்னோம் இல்லையா, அதை ஒரு நாளும் அடையவும் முடியாது. கடவுளுக்கு மேலே அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. எவன் ஒருவன் இந்த மைண்டை வந்து கடவுளுக்கு கூடால சேர்க்கலையோ அந்த ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது. சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த சமாதானம் மெயினாக. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடியது எப்படின்னா, இப்போது நமக்கு வந்து சந்தோஷமாக இருப்போம் நார்மல், துக்கமாக இருப்போம் அதுவும் நார்மல், சமாதானமாக இருப்போமா?
ஒரு நாளையில் எவ்வளோ நேரம் நம்ம சமாதானமாக இருக்கிறோம். ஹாப்பியாக இருந்தாச்சுன்னா, இப்போ 24 மணி நேரம் ஹாப்பியாக இருந்தாச்சுன்னா ஃபைன், ஓகே. துக்கமாக இருந்தாச்சுனாலும் ஓகே. சமாதானம், கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, சமாதானம் இல்லாமல் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்ம நினச்சிட்ருக்குறோம் எப்படின்னா, இப்போ ஒரு 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 கிராஃபில் போடணுன்னா, நம்ம வந்து கீழே வந்து இப்படி மூணு லேயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து துக்கம், அடுத்த லேயர் வந்து சந்தோஷம். நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடியது கடவுள், ஆன்மீகம், ஸோ சமாதானம் வந்து இங்கே இருக்குது மேலே. இல்லை, சமாதானம் வந்து சென்டரில் இருக்குது, துக்கம் கீழே, சென்டரில் சமாதானம், மேலே வந்து சந்தோஷம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்றுலே துக்கப்பட்டுட்ருக்குறோம் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த மேலேயும் கீழேயும் நம்ம போயிட்டு வரமே தவிர, சென்டரில் தான் இருக்கல. சமாதானம்ங்கிறது எங்கேயோ இருக்கிறது கூடியது கிடையாது. சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடையில் சென்டரில் இருக்குது. துக்கத்துலேருந்து சந்தோஷத்துக்கு போகணுன்னா இந்த சமாதானத்தை தாண்டி தான் போகிறோம். உணர மாட்டோம் அந்த சமாதானத்தில். சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. பீஸ்னா என்ன? பீஸ், அவ்வளோதான். ஒரு அமைதி. அந்த அமைதி வந்து, அது வந்து ஒரு நிலை. மனம் வந்து எப்போவுமே ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த நிலையில் இருக்க முடியாது. அதனால தான் துக்கமாக இருக்கும் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கும். அந்த நிலையில் இருந்தாச்சுன்னா அதில் ஒன்றுமே கிடையாது, சும்மா அப்படி உட்காந்துருப்பான், ஓகே நான் இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து அந்த சமாதானம். ஸோ அதனால் எவனொருவன் இந்த பொருட்களில் இருந்து நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்த தெரிந்தவன் எவனோ, அவனை வந்து இந்த புத்தியில் வந்து ஸ்டெடியாக இருக்கான்னு சொல்லலாம். சொல்லலான்னா இவர் சொல்லக்கூடியது, திரும்ப நான் சொன்ன இல்லையா, ஜீவன் முக்தா நிலை, அந்த நிலையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவனுக்கு, அந்த ஆளுக்கு இந்த புலன்கள் வந்து கட்டுப்பட்டு அவனுடைய ஃபுல் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்கடுத்த ஒரு நல்ல பாயிண்ட்டு, எல்லா உயிரினங்களும் நம்ம வந்து டேயை வந்து ஒரு பகல் நேரத்தை நம்ம வந்து எப்படி பார்க்குறோமோ அது வந்து இந்த ஜீவன் முக்தின்னு சொன்னால, அந்த ஜீவன் முக்தி அடைந்த ஆட்களுக்கு எப்படிப்பட்ட இந்த பகல் நேரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இக்னோரன்ஸில் உள்ள ஒரு நைட், அதாவது அறிவீனத்தின் ஒரு இரவு. நம்மளுடைய பகல் நேரம் வந்து அறிவீனத்தின் ஒரு இரவு. இப்போ நம்ம எல்லோரும் நைட்டில் எப்படி பார்க்குறோம், நைட்டை ராத்திரி எப்படி பார்க்குறோம், இருட்டாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை, சும்மா காமாக குவாய்ட்டாக இருக்குது, அது வந்து பகல் நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன மீனிங், என்ன மீனிங்னா, இப்போ பகல் நேரத்தில் என்ன இருக்குது, பகல் நேரத்தில் எல்லாம் கச்ச கச்சன்னு எல்லோரும் ஓடிட்டுருக்குறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க, எல்லாம் உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. ராத்திரி என்ன நடக்குது, எல்லாம் அமைதியாக உறங்கிட்டுருக்குது, பெசாமல் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு காமாக இருக்குது இல்லையா நைட்டில். இது வந்து இந்த ஜீவன் முக்தி அடைந்த ஆட்களுக்கு நம்ம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியது, இது எல்லாமே அது வந்து ஒரு காமெடியாக இருக்கும். எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ லூசுத்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளுடைய ராத்திரி டைம் அமைதியாக அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் அவங்களுடைய பகல் நேரம். அதுதான் வந்து இப்படி முழிச்சிருக்கும்போது எப்படி இருக்கும், அமைதியாக எல்லாம் இருந்தாச்சுன்னா, இது வந்து அவங்களுடைய பகல் நேரம், அந்த ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அடுத்தது, ஒரு கடலுக்கு உள்ளால் பல ஆறுகள் போய் சேரும் இல்லையா, எத்தனை ஆறுகள் போய் சேர்ந்தாலும் கடல் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, எந்த சலனமும் இல்லாமல்.
அதே மாதிரி என்னதான் பொருட்கள் நம்மளை சுற்றி ஓடிட்டு இருந்தாலும், பல 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 பொருட்கள் இருந்தாலும், அதெல்லாம் பார்த்து அஃபெக்ட் ஆகாமல் சும்மா ஸ்டெடியாக ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. பல பொன்னு இருக்குது, கோல்டு இருக்குது, வைரம், காசு, பணம், நிறைய ஒரு கார் எல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆ சரி அது இருக்குது நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாச்சுன்னா, அந்த ஆள் வந்து இந்த சமாதானத்தை அடைவார். யார் அடைய மாட்டான்னா, நம்மளுடைய ஆசைகளை தீர்க்கணும், நமக்கு ஆசைப்படுறோம், அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுவதற்காக நம்ம பல விஷயத்தை பண்ணுவோம், அந்த மாதிரி உள்ள நேச்சர் உள்ள ஆட்களுக்கு சமாதானம் கிடையாது. இது எல்லாமே சமாதானத்தை பற்றி வருது. எவன் ஒருவன் இந்த பொருட்களுக்கு மேலே உள்ள ஆசைகளை விட்டுட்டு, க்ரீடினஸ் க்ரீடினஸ்னா என்ன, பேராசை, அந்த பேராசை இல்லாமல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்னா என்ன சொல்லுது, நான் தான் முதலாளி, இது என்னுடையது, இந்த ஸ்தாபனம் என்னுடையது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஓனர், ஓனர் டைட்டில், அது இல்லாமல், ஈகோயிசம் இல்லாமல், நான் அது இல்லாமல் யார் ஒருத்தன் இருக்கிறானோ அவன் வந்து சமாதானத்தை அடைவான். அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும், அவங்கள மாதிரி தான் அந்த ஜீவன் முக்தி அடைஞ்ச ஆட்களுக்கு உண்மையான நிலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திரும்பவும் பொருட்களுக்கு மேலே ஆசை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, நான் எனக்கு என்னுடைய இருக்கக்கூடாது, நான் ஈகோயிசம், நான் அந்த அகங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஜீவன் முக்தா. இப்போ நம்ம வந்து இப்போ வேர்ல்டில் நிறைய பேர் வந்து நிறைய சாமியார் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஜீவன் முக்தா அடைந்த ஒரு நிலை அப்படின்னு ஒரு ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்க. நல்ல சாமியாருக்கும் கள்ள சாமியாருக்கும் வித்தியாசம் தெரியணும். முதலே சொன்னேன், கடவுளை உணர்ந்துட்டு நார்மல் நிலைக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து ஜீவன் முக்தா கிடையாது, ஜீவன் முக்தி அடைந்த ஆட்கள் கிடையாது, அவங்களுக்கு கர்மா உண்டு. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஜீவன் முக்தி அடைந்த ஒரு ஆள் ஒரு ஆசிரமத்தை வச்சு நடத்த மாட்டார், 100%. ஏன் நடத்த மாட்டார்னா, இதுலேயே ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஒன்று, இந்த நான் என்ற எண்ணம் அழிந்த ஆட்கள் தான் வந்து ஜீவன் முக்தா. இப்போ நான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து, இப்போ எனக்கு பாடிக்கோ கூடல அது இருக்குது இல்லையா, உங்களுக்கு வந்து உங்கள் பாடிக்கோ கூடல அது லிங்க் ஆகிருக்கும், நான் அந்த போதம். இப்போ இந்த நான் இந்த உடம்புக்கு கூடல உள்ள லிங்க் அழிந்து போய் நான் தான் எல்லாம், அந்த நிலையை பற்றியாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த நிலையில் இருக்கும்போது, நான் என்ற எண்ணமே இல்லாமல் இருக்கும்போது, அதுதான் அந்த ஈகோயிசம், நான் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டே கிடையாது. நான் இருந்தால் தான் என்னுடைய இருக்கும். ஸோ நான் வந்து ஜீவன் முக்தா, ஜீவன் முக்தி அடைந்த ஒரு ஆள், இது என்னுடைய ஆசிரம், இதுக்கு காம்பவுண்டு கட்டி நான் வந்து அப்படி சுற்றி பத்திரமாக வச்சுருக்கிறேன், முட்டாள், இதை மாதிரி லூஸு கிடையாது. இதை பார்த்துட்டு நம்ம பின்னாடி போகிறோம் இல்லையா, நம்மளை மாதிரி லூஸும் கிடையாது. ஜீவன் முக்தி அடைஞ்சவங்க
காம்பவுண்டு கட்டி ஆசிரமம் வச்சு நடத்த மாட்டாங்க. ரமண மகரிஷி எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் ட்ரெஸ்ஸு கூட, அந்த ட்ரெஸ்ஸு அவர் போட்டார்னு எனக்கு அது சொல்ல மாட்டேன், மற்ற ஆட்கள் கட்டி விட்டுருப்பாங்க இந்த கோவணம் கட்டினதெல்லாம். ஏன்னா அந்த உடம்பு சென்ஸ் வந்து, இந்த உடம்புடைய சென்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இந்த உடம்புக்கு கூட அட்டாச் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்குறோம், அது அப்படி கிடையாது. அது வந்து தெரியாது இதுதான் என்னுடைய உடம்பு, இதை வந்து பார்க்கணும், இது அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இது வந்து உண்மையான ஜீவன் முக்தா. இது இல்லாமல் பெருசாக எல்லாம் பில்டிங் எல்லாம் கட்டி வாங்க இத்தனை ஏக்கர் நான் வச்சுருக்கிறேன், தயவுசெய்து அதிலெல்லாம் ஏமாறாதுங்க. சரியா? ஓகே, அது ஒன்று. ஸோ அந்த ஆட்களுக்கு தான் நிம்மதி இருக்கும், அது ஒரு நிலை. இந்த நிலையை அடைந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு நாளும் இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து ஏமாற மாட்டாங்க. சாகும் தருவாயில் கூட ஒரு மனுஷனால் இந்த சமாதான நிலையை அடைய முடியும்னா, வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த ஆத்மா வந்து கடவுளுக்கு கூட ஒன்றாகும். ஸோ இது வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம வாழ்கிறோம், வாழ்க்கைக்கு தேவையானது பார்க்கணுமா இல்லைன்னா இறந்ததுக்கு அப்புறம் உள்ளது பார்க்கணுமா? வாழ்க்கைக்கு தேவையானது தான் முதல்ல, இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது. அந்த இறக்க போகக்கூடிய டைமில் ஒரே ஒரு டிப்பை வந்து இவர் என்ன கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமில் கூட உனக்கு லாஸ்ட் மினிட்ஸ் ஆக போகக்கூடிய அந்த டைமில் கூட இந்த நிலையில் உன்னால் இருக்க முடியும்னா கடவுளுக்கு கூட போய் சேரலாம் அப்படின்னு சொல்கிறார். இது இந்த இது எல்லாம் விட்டாச்சுன்னா தான் எது இந்த நான் என்னுடைய இந்த ஓனர்ஷிப்பு பேராசை இது எல்லாம் தான் வந்து கர்மாவாட்டு இந்த ஆத்மாவை இந்த பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில் வந்து கொண்டு போய் விடுது. இந்த நான் எனக்கு என்னுடைய அது இல்லாமல், ஆசைகள் இல்லாமல், பேராசைகள் இல்லாமல், ஓனர்ஷிப் இல்லாமல் ஒரு ஒரு ஆத்மா இருக்குதுன்னா அது எங்கே போகும்? மைண்டு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அது வந்து கடவுள்கிட்ட தான் போகும். அதே நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அது இப்போ நடந்தது, இப்போ 16 போன எக்ஸாக்ட்லி ஒரு மாதம் இன்னையோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்பா. இந்த என்ன சொல்ல, இந்த குஷ்ணரோகிகள்லாம் வீட்டில் இந்த பிச்சை எடுக்கலாம் வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ அம்மா கேட்டப்பான், அவங்கக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறீங்களன்ட்டு. அப்போ அப்பா சொல்லுவாங்களாம், அவங்கக்கிட்ட தான் பேசணும், அவங்கள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க, அவங்கக்கிட்ட சும்மா ஏதோ பேசிட்டு வருவாங்க. ஸோ இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் இங்கே இருக்கிறேன். ஒரு 10 நாள் வந்து நல்லா இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் தான், ஐசியூவில் தான், பட் என்ன எழுத எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுதுன்னா, ஒரு இறக்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னாங்க என்கிட்ட. அது எழுதுவாங்க, என்ன என்ன சொல்லணுமோ அதை எழுதி காமிப்பாங்க. நான் அதை பார்த்துட்டு ஓகே, இங்கேருந்து ஃபோனில் தான் நான் பேசிகிட்ருக்கிறேன், நேரில் கூட போகலை. அப்போ நான் ப்ரே பண்ணுவேன் அவங்களுக்கு. அப்போ ப்ரே பண்ணும்போது அவங்கள்ட்ட நான் வந்து சொன்னதெல்லாம் வந்து வேறு விதமாக நான் சொன்னேன். சமாதானம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னது, அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு, இது வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தாச்சு, நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, அது இது அந்த மாதிரி நிறைய ஜென்ரலாக பேசக்கூடியது எல்லாமே பேசினேன். அவங்களுக்கு முதல்ல ஒரு நாள் நல்லா திருப்தியாக இருந்தது, அடுத்த நாளும் தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாளும் திருப்பியும் சமாதானம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லெவலில் நான் வந்து பேச ஆரம்பித்தேன். ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பேன், அவ்வளோதான். ப்ரேயர்னு சொல்கிறது ஒரு 5 நிமிஷம். அவங்க காதில் வந்து ஃபோனை வச்சுருப்பாங்க, நான் பேசுவேன்.
அவங்க கேட்குதும் கேட்கவும் எல்லாமே அவங்க கையெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து கடவுளை பற்றி நான் வந்து சொல்லிகிட்ருக்குறேன். எப்படின்னா கடவுள் வந்து உங்கள் கூடாலே இருக்கிறாரு, வெளியில் இல்லை, பயப்படாதுங்க, எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கடவுள் உங்கள் கூடல சேர்ந்து இருக்கிறாரு, நம்மளை வந்து கைவிடவே இல்லை, அந்த மாதிரி நிறையா ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லியிருப்பேன். ஆள் பயங்கர ஹாப்பி, ப்ரே பண்ணும்போது தான் இன்னும் இன்னும் பண்ணு இன்னும் பண்ணுன்னு சொல்லுவாங்க, பண்ணி அடுத்த செகண்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அது வரைக்கும் தூங்காமல் இருந்துருக்குறாங்க நைட்டு ஃபுல்லாக. ப்ரே பண்ணி முடித்த உடனே ஒரு சமாதானம் வருது. அதை நான் கண்ணால் பார்த்தேன், அதை அதை வீடியோ காலில் அதை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. ஸோ ஒரு சமாதானம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த லாஸ்ட் நாள் வந்து அவங்க இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது மேக்ஸிமம் வந்து சில மணிக்கூர் வந்து உயிரோடு இருப்பாங்க அவ்வளோதான்ட்டு. அப்போது ப்ரே பண்ணேன், காதில் அதை மாதிரி வச்சு. எந்த மாதிரி நான் ப்ரே பண்ணேன்னா, ஓகே இப்போது நீங்கள் எங்கேயிருந்தோ நீங்கள் பிறந்தீங்க, எங்கேயோ வளர்ந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஓகே கடவுள் வந்து இவ்வளோ நாளும் உங்கள் கூடாலேயே இருந்திருக்கிறாரு, இப்போவும் கூடலத்தான் இருக்கிறாரு. கடவுள் வந்து வெளிச்சம், இருட்டை பார்த்து பயப்படாதுங்க, கடவுள் வந்து வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்து உங்கள் கூடாலேயே இருக்குது, வெளியில் கூட இல்லை, உங்களுக்குள்ளால் இருக்குது, அந்த வெளிச்சம் தான் நீங்கள். அதை அந்த வெளிச்சத்தை பார்த்து பயப்படாதுங்க, தைரியமாக இருங்க, சமாதானத்திலே இருங்க, எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, வந்தீங்க வாழ்ந்தீங்க. அப்பா கிட்ட நான் சொல்கிறேன், இனி எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க, ஒரு நாள் சீக்கிரம் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயரை முடிக்கிறேன். அவங்க உயிர் போச்சுது. ப்ரே அப்பாக்க தலையில் ஒரு ஆள் கை வச்சுட்டாகவும் இந்த ஃபோனை காதில் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நான் எப்படி நான் அந்த மாதிரி பேசுனேன் அதுவே எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிப்பை மைண்டில் வச்சுக்கோங்க, வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்து கடவுள், அந்த கடவுள் வந்து நம்ம கூடால உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் கூடாலையும் இருக்கிறாரு. இதை உணர்ந்து கொண்டால் சாகும் தருவாயில் உணர்ந்து கொண்டால் போதும், வேறு எதுவுமே இந்த ஒரு மாதிரி இந்த ஆன்மீகம் யோகா தலைகளில் நினைக்கிறது எதுவுமே பண்ண வேண்டாம், இறக்கக்கூடிய தருவாயில் இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இது நான் சொல்லலை, சரியா, இது கிருஷ்ணர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கண்கூட நான் வந்து பார்த்தேன், 1 மாதம் கூட ஆகலை. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மெயினாக தேவை வந்து அந்த சமாதானம், நான் எனக்கு என்னுடைய இந்த இது வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த சமாதானம் வராது. அந்த சமாதானம் வரலன்னா கடவுளுக்கு கூடால நம்மளுடைய ஆத்மா போய் சேராது. ஏன் மைண்ட் இருக்கும், அந்த மைண்டு இந்த ஆசைகள் தீராத ஆசைகளை தீர்க்கிறதுக்காக இன்னொரு உடம்பில் போய் சேரும், மீண்டும் ஜனனம் அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். சரி, இனி அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டரில் வந்து பார்க்கலாம்.